பிடிஆர் போன்ற அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் அவர் கூட இறங்கி இது பண்ணுறதும் பிளாக் பண்ணதெல்லாம் தவறுன்ட்டு தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் அனாவசியம், 1000 வேலை இருக்குங்க. இன்றைக்கி ஸ்டேட்டோட ஃபண்டு பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ஜிஎஸ்டி டியூஸ் வரல, இங்கே இதை கொடுங்கன்னு உங்களோட வேலையோ மோதலோ மத்திய அரசோடு இருக்கணும். மத்திய அரசின் பிரதிநிதிகளாக தங்களை காண்பித்து கொண்டு இங்கே வந்து தமிழகத்தில் சில்லுண்டி வேலைகளில் ஈடுபடுபவர்களோடு பிடிஆர் தியாகராஜன் போன்ற நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மோதி இருக்கக்கூடாது. கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றதும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனோட அடிநாதம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, முதல்ல எடுத்தவொடனே நீங்கள் லாக்டவுன் போடுறீங்க, 4700 பஸ்ஸை எடுத்து நீங்கள் வந்து மாவட்டங்கள் தோறும் கொரோனாவை பரப்புறீங்கன்ற விமர்சனத்தை அவங்க வச்சுருக்கணும். ஆனால் அதிமுக சார்பாக கலந்து கொண்ட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வந்து இந்த கருத்துக்கு ஆமோதிச்சு கையெழுத்து போட்டுட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? உதயபாஸ்கர் இப்படி பேசுகிறாரு, ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசுகிறாரு, இவர்கள் எல்லோருமே நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இவங்க எல்லாருமே சொத்து குவிப்பு வழக்கை எதிர்நோக்கி கொடுத்துருப்போம். ஸோ ஒரு நெருக்கடின்னு வரும்போது நீங்கள் ஒதுங்கி போன ஆள், உங்கள் தலைமையை நான் எப்படி ஏற்றுக்கோன்ற கேள்வி இயல்பாக எல்லாருக்கிட்டே எழும், அதிமுக தொண்டனிடமும் இது எழும். இதை மீறி சசிகலா எப்படி கண்ட்ரோலை பில்டு பண்ண போகிறாங்கன்றதுலாம் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. சுப்பிரமணியசாமி வந்து அதுவும் என்ன சொல்கிறார், அவர் அது ஒரு தியாகி, வித்தின் பிராக்கெட் பிராமின் நடத்தின ஸ்கூலு, அப்போ பாப்பன் தப்பு பண்ண மாட்டானா? அப்போ உங்கள் மனசுலலாம் என்ன என்னென்னா, பாப்பானா உயர்ந்தவன், அவன் தப்பு பண்ணாலும் நீங்கள் கண்டுக்காதீங்கன்றதான் அதில் துணிக்கக்கூடிய அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ட்விட்டரில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்காள் நீங்கள். இப்போ நேற்று பார்த்தோன்னா அந்த வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு எம்எல்ஏக்கும் நம்மளுடைய நிதியமைச்சருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வார்த்தை போர் நடந்துச்சு, அதை பற்றி உங்கள் பார்வை சார். இந்த விஷயத்தில் திரு பிடிஆர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். உங்களுக்கு வந்து பிஜேபிக்காரங்க வாய திறந்தால் பொய்யை மட்டும்தான் பேசுவாங்கன்றது அவங்க தலைவர் மோடி அமித்ஷாலேருந்து எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கூட கூச்சன் அச்சமே இல்லாமல் பச்சை பொய்யை மேடைகளிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் தயங்காமல் பேசக்கூடியவர்கள் தெரியுது, ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஸோ அந்த முகாமிலேருந்து வந்த ஒரு எம்எல்ஏ தான் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஸோ அவர்கள் வந்து கூசாமல் இன்றைக்கி கோயம்புத்தூர் வேக்சின் வேஸ்டேஜ்னு சொல்கிறாரு, மத்திய அரசு நிறைய தமிழ்நாட்டுக்கு உதவி செய்துன்னு சொல்கிறாரு. இதை ஒரு நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு பிடிஆர் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அவர் ஆல் சடன்டன் ஹீஸ் அ பப்ளிக் ஃபிகர். இன்னொன்று, எதிர்கட்சி பொய்யான குற்றச்சாட்டாக இருந்தாலும் குற்றச்சாட்டுகளை சொல்கிறது தான் எதிர்கட்சிகளோட வேலை. நீங்கள் அதை வந்து நிதியமைச்சகமோ இல்லை வந்து அரசின் செய்தி ஒலிபரப்புத்துறையோ எதிர்கட்சியினர் குறிப்பாக பிஜேபியோ இல்லை அதிமுகவினரோ ஏதாவது குறைகளை சொன்னாங்கன்னா இந்த குறைகள் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நிலைமை வேறு, இதுதான் நிலைமைன்னு செய்தி ஒலிபரப்புத்துறையோ இல்லை நிதித்துறையே கூட, செய்தி ஒலிபரப்புத்துறை மூலமாகவே கூட வெளியிடலாம், அப்படி இல்லைனா நிதித்துறையை வந்து ஒரு அரசு செய்தி குறிப்பாக வெளியிடலாம். ஆங்கிலத்தில் ஸ்லக் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிதியமைச்சரோட சீனியாரிட்டிலையும் பொறுப்புலையும் இருக்கக்கூடிய பிடிஆர் தியாகராஜன் போன்றவர்கள் வந்து ஒரு குழாயடி சண்டை போல் ட்விட்டரில் இறங்கி இந்த மாதிரி சண்டைகளில் ஈடுபடுவதுன்றது தவறு. அவருக்கு 1000 வேலைகள் இருக்குது, அவரே சொல்லியிருக்காரு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றா. நீ ஏன் பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா வேலையை பாருங்கள் சார். அவங்க அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்டி ஹைகமாண்டுக்கு, இன்னொன்று வானதிக்கு வந்து தன்னோட பார்ட்டி ஹைகமாண்டை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்குது. இன்றைக்கி அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, கடும் போராட்டத்துக்கு பிறகு கோயம்புத்தூரில் கமலஹாசன் போன்ற ஒரு பெரிய ஆளுமையை வீழ்த்தி இன்றைக்கி அவங்க ஆயிருக்காங்க. ஸோ வானதியோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்பது தமிழக பாஜக தலைவராவது. அந்த தமிழக பாஜக தலைவராவதற்கான அந்த இலக்கை அடைவதற்கு வானதி அவர்கள் எந்த பொய்யும் சொல்லுவார், ஏன்னா இந்த மாதிரி பச்சை பொய்களை பேசினால்தான் அவங்க தலைமை இம்ப்ரெஸ் ஆகும். கூசாமல் அடித்து விடுறது, மோடி எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்துட்டாங்க, அந்த வேக்சின் எல்லாம் டிஎம்கே சாக்கடையில் கொட்டுச்சுன்னு பொய்யை பேசணும். அப்படி பேசுனாங்கன்னா இது என்ன, இந்த அம்மா நம்ம சொல்லிக் கொடுக்காத விட ரொம்ப நல்லா பேசுதுன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவர்கள் நாளை தமிழக பாஜக தலைவராக கூட நியமிக்கப்படலாம். அதனால் அவங்களுக்கு அந்த கட்டாயம் இருக்குது, அரசியல் கட்டாயம் இருக்குது. இன்னொன்று, திருமதி வானதி அவர்களுக்கு அவர்களை வெளி கட்சியில் இருப்பதை விட அவர்களுக்கு பிஜேபி உள்ளேயே எதிரிகள் அதிகம். ஸோ தன்னோட இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வானதி அவர்கள் இது போன்ற விஷயங்களில் பச்சை பொய்களை பேசுவதற்கு தயங்க மாட்டார். அதுதான் பிஜேபி கூடாரத்தோட அடையாளம், அதான் அவங்க நிறம். அப்படி இருக்கும்போது பிடிஆர் அவர்கள் இறங்கி இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுறதும், இஸ் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் எம்எல்ஏ நான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல, பட் பிடிஆர் போன்ற அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் அவர் கூட இறங்கி இது பண்ணுறதும் பிளாக் பண்ணதெல்லாம் தவறுன்ட்டு தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் அனாவசியம், 1000 வேலை இருக்குங்க. இன்றைக்கி ஸ்டேட்டோட ஃபண்டு பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ஜிஎஸ்டி டியூஸ் வரல, இங்கே இதை கொடுங்கன்னு உங்களோட வேலையோ மோதலோ மத்திய அரசோடு இருக்கணும். மத்திய அரசின் பிரதிநிதிகளாக தங்களை காண்பித்து கொண்டு இங்கே வந்து தமிழகத்தில் சில்லுண்டி வேலைகளில் ஈடுபடுபவர்களோடு
பிடிஆர் தியாகராஜன் போன்ற நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மோதி இருக்கக்கூடாது, இது தேவையற்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ அடுத்து பார்த்தோன்னா இப்போ திமுக அரசு வந்து பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகுது. தொடர்ந்து பார்த்தோம்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பதில், இப்போ கே பி முனுசாமி நேற்று ஒரு பேட்டியில் சொல்கிறாரு திமுக வந்து பயங்கர வந்து ஒரு திறமையாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து குறிப்பாக பாராட்டிட்டு இருக்காங்க, ஒரு நான்கு பேரை வந்து ஒரு நான்கு இது எம்எல்ஏஸ் வச்சுருக்க பாஜக வந்து தங்களை வந்து முன்னிறுத்தி நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்கள முன்னிறுத்திட்டே இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி சார் பார்க்குறது? அதான் தமிழகத்தில் வந்து ஒரு எதிர்கட்சி அப்படின்றதுக்கான ஒரு இடம் வந்து இன்னைக்கு காலியாக இருக்குது அப்படின்றது தான் அதிமுகவுடைய செயல்பாடுகள் காமிச்சிருக்கு. கட்சிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்தனியாக அறிக்கை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதிமுக தலைமை ஒன்றாக ஒற்றுமையாக செயல்படவில்லை அப்படின்றத வெளி உலகத்துக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அவர்கள் பட்டவர்த்தனமாக தினந்தோறும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி தனியாக லெட்டர் எழுதுறாரு பிஎம்க்கு, எடப்பாடி தனியாக அறிக்கை விடுறாரு, பன்னீர்செல்வம் தனியாக அடிக்க விடுறாரு, பன்னீர்செல்வம் தனியாக ட்வீட் பண்ணுறாரு, எடப்பாடி தனியாக ட்வீட் பண்ணுறாரு, இப்படி போயிட்டுருக்கு. அண்டு வந்து இன்றைக்கி திமுக வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையிலே வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை மூலமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பாயும் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் வந்த உடனே போட்ட ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக காலியாக இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவியை நியமனம் செய்தது. திரு கந்தசாமின்ட்டு ஒரு சிபிஐயில் பணியாற்றிய அனுபவம் மிகுந்த ஒரு டிஜிபியை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டிருக்காங்க. அண்டு வெளியில் இருக்கக்கூடிய இதர பிரிவுகளில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளர்கள் மற்றும் துணைக்காவல் கண்காணிப்பாளர்கள் விஜிலன்ஸுக்கு வரீங்களான்ட்டு விண்ணப்பம் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, போஸ்டிங் ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஸோ விஜிலன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ விஜிலன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த நேரம் அவங்கள நோக்கி தான் வரப்போகுது. ஸோ எங்களை எதுவும் தொடாதீங்க என்று அதிமுக அரசுக்கு திமுக அரசுக்கு இவர்கள் காட்டக்கூடிய வெள்ளை கொடி தான் திமுகவை வரவேற்று இவர்கள் செய்து கொண்டிருப்பது. அதிமுகவில் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அண்டு வந்து இந்த தேர்தலில் முடிஞ்ச பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த வேற்றுமைகள்லாம் பெருசாக வெளியில் தெரியாது. இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்க மாதிரி தெரியும். அந்த நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம், அந்த அதிகாரம் என்ற பசை தான் வந்து அதிமுக இப்படி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. அதிகாரம் போச்சுன்னா அவிழ்த்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அதிமுக சிதறும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். அதோட இண்டிகேஷன் தான் இப்போ அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதிகாரம் இருக்கிறதுனால அதிமுகன்றது ஒரு பலம் பொருந்திய கட்சியாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி அதிகாரம் போன உடனே இன்றைக்கி அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எம்எல்ஏக்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, 66 எம்எல்ஏக்கள் எங்கே போனாங்கன்றதே தெரியல. முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் துணை முதல்வர் வந்து ட்விட்டர்லேயும் அறிக்கையிலையும் வந்து யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்டு ஒரு பாலிடிக்ஸ்னால் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு செய்வதை பாராட்டுவது ஒரு புறம் இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த அரசிடம் என்னென்ன குறைகள் இருக்குன்றதை அவர்கள்தான் முதலில் சுட்டிக்காட்ட வேண்டும். எதிர்கட்சி தான் சுட்டிக்காட்டணும். உங்களுக்கு நீங்கள் முதல்ல வந்து இந்த லாக்டவுன் போட்டப்போ வந்து ஸ்டாலின் மிக மிக தந்திரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் இல்லைங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின உடனே ஒரு அரசியல் கட்சியாக திமுக, உங்களுக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே எதிரி திமுக தான் இல்லைங்களா? மற்ற கட்சிகள் எல்லாமே ரெண்டாவது தான். கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனோட அடிநாதம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருந்துங்கன்னா, முதல்ல எடுத்தவொடனே நீங்கள் லாக்டவுன் போடுறீங்க, 4700 பஸ்ஸை எடுத்து நீங்கள் வந்து மாவட்டங்கள் தோறும் கொரோனாவை பரப்புறீங்கன்ற விமர்சனத்தை அவங்க வச்சுருக்கணும். ஆனால் அதிமுக சார்பாக கலந்து கொண்ட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வந்து இந்த கருத்துக்கு ஆமோதித்து கையெழுத்து போட்டுட்டு வர்றார். இப்போ நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? உதயபாஸ்கர் இப்படி பேசுகிறாரு, ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசுகிறாரு, இவர்கள் எல்லோருமே நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இவங்க எல்லாருமே சொத்து குவிப்பு வழக்கை எதிர்நோக்கி கூட்டிட்டு போவார். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சு, அதனால தான் திமுக வேர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன கட்சி போலவும், தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி பிஜேபி தான் அப்படின்றதையும் நிறுவுறதுக்காக தான் அண்ணாமலை பிஜேபி வானதி ஸ்ரீனிவாசன் நாராயண் திருப்பதி போன்றவர்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், அடுத்து பார்த்தோன்னா சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போகிறார், இந்த திமுக ஆட்சியை வந்து கலைக்கப்படுற அளவுக்கு வந்து ஒரு அந்த விஷயமே ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கான ஒரு ட்வீட் போடுறாரு. தங்களோட ஆதரவை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஆதரவாக அவர் வந்து ஒரு செயல்படுறாரு, அதுக்காக வந்து ஒரு ஆட்சியை கலைப்போங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டலை கொடுக்குறாரு, இது எப்படி சார் அணுகிறது? இதற்கு பெயர் தான் பார்ப்பனிய அகந்தை. சுப்பிரமணியன் சார் சொல்கிறார்ல, ஒரு பிராமின் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து
குழந்தைகளை மொலஸ் பண்ணுறான், பாலியல் ரீதியான சீண்டல்களில் ஈடுபடுகிறான், அவன் கைது செய்யப்படுகிறான். அதையொட்டி அந்த பள்ளி மீதான விமர்சனங்கள் எழுகிறது. ஏன் விமர்சனம் எழுதுனா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஏன் விமர்சனம் எழுதுன்னா, 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ரெண்டாவது அந்த கராத்தே மாஸ்டர் கெபி அப்படின்ற ஒருத்தர் மேலே புகார் அடிச்சிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வரிசையாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஏதோ ஒரு நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பொம்பளை புள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு, அந்த பொம்பளை புள்ளை திருப்பி காரில் வரும்போது, வெளியூருக்கு எங்கேயோ கூட்டு போயிட்டு காரில் வரும்போது அந்த கார்லேயே மொலஸ் பண்ணியிருக்காங்க. அவனோட நண்பர்களை கைது பண்ணியிருக்காங்க, 3 பேர் கைது செய்து இப்போ காவல்துறை விசாரித்து நடத்திட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நடக்குது. ஸோ இதனால் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது புகார் வருமா வராதா, விமர்சனம் வருமா வராதா, கட்டாயம் வரும் இல்லைங்களா. ஒரு நாள் நடந்து மறுநாள் முடிஞ்சிருச்சுன்னா இது யாரும் பள்ளியை குறை சொல்ல போகிறது இல்லை, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நீங்கள் 10 வருஷமாக இதை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்கீங்க. ஸ்கூலு கெட்ட பேர் வந்துடும், உங்கள் பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணுவோம், உங்கள் பொண்ணை கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ண சொல்லுங்கள், இதை பெருசுப்படுத்தாதீங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனால் விமர்சனம் எழுது. அப்படிப்பட்ட தவறுகளை இழைத்த ஒரு பள்ளி மீது வந்து பொது சமூகம் விமர்சனம் வைக்கிறது, அரசு நடவடிக்கை எடுக்கிறதுன்றதுக்காக 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கணும்னு சுப்பிரமணிய சாமி பேசுகிறாங்க. இதுதான் பார்ப்பனி அகந்தை. சுப்பிரமணிய சாமி வந்து அதுவும் என்ன சொல்கிறார், அவர் அது ஒரு தியாகி வித்தின் பிராக்கெட் பிராமின் நடத்தின ஸ்கூலு, அப்போ பாப்பன் தப்பு பண்ண மாட்டானா, அப்போ உங்கள் மனசுலலாம் என்ன என்னென்னா, பாப்பானா உயர்ந்தவன், அவன் தப்பு பண்ணாலும் நீங்கள் கண்டுக்காதீங்கன்றதான் அதில் துணிக்கக்கூடிய அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சுவாமிக்கு இருக்கக்கூடியது பார்ப்பன திமிரை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சமூகத்தை நீங்கள் குறித்து குறிப்பிட்டு இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவேன்னா, நீ யார்றான்னு கேட்குறேன் நான். சுப்பிரமணிய சாமி யார்? இவர் சுப்பிரமணிய சாமி ஒரு அரசியல் தரகராக ஏற்கனவே 13 மாதம் இருந்த சோனியா வாஜ்பாய் ஆட்சியை 1 ஓட்டு வித்தியாசத்தில் சோனியா காந்தியோடு இணைந்து அவர் கவிழ்த்தார் என்பது உண்மை. பல்வேறு விஷயங்களில் வந்து அவர்கள் தொடர்பு இருக்கிறதுலாம் உண்மை. பட் எஸ்ஆர் பொம்மையோட ஜட்ஜ்மெண்ட் 90களின் இறுதியில் வந்த பிறகு ஒரு மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் முழு மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசின் ஆட்சியை கலைப்பதுன்றதுலாம் அத்தனை எளிது கிடையாது. இது சுவாமிக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாரையோட மிக நன்றாக சட்டம் தெரிந்தவர். என்னன்னா அவரோட அந்த பார்ப்பனிய அகந்தை அவருடைய நிதானத்தை இழக்க செய்கிறது. நீங்கள் நீதிமன்றத்தில் சுவாமி வாதாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் கூட, மூத்த வழக்கறிஞர் கூட அவ்வளவு சிறப்பாக வாதிட முடியாது, அவ்வளோ அழகாக வாதம் பண்ணுவார். ஆனால் தன்னுடைய சாதி பாசம்ட்டு வரும்போது அவருடைய அறிவு நிதானம் எல்லாமே காணாமல் போகுது. அங்கே பார்ப்பனியம்ன்ற அந்த ஒரு விஷயம் தான் மேலே வருது. அதன் காரணமாக தான் அவர் 356 பயன்படுத்த இதை பயன்படுத்தலாம் பேசுறது. அதனால தான் இன்றைக்கி இவருக்கு இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் யார்? இவங்க சொல்கிறாங்களே, இவங்க மதுமதி வஜிமயந்தெல்லாம் சொன்னாங்களே, ஒரு வாத்தியார் பண்ண தப்புக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு சமூகத்தையும் ஒரு பள்ளியையும் குறை சொல்லலான்ட்டு. இப்போ சுவாமி வந்து ஒரு ஸ்கூலில் நடந்த விஷயத்துக்காக 356 பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது தானே பார்ப்பனியம். அதைத்தானே நம்ம விமர்சிக்கிறோம், அதை தொடர்ந்து விமர்சிக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2021 பார்ப்பனியம் இவ்வளவு வலுவாகவும் ஆணவத்தோடும் அகந்தையோடும் இருக்கிறது என்றால், 80 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் இந்த பார்ப்பனியம் எத்தனை ஆட்டங்களை போட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இதனால் தான் பெரியார் இன்றைக்கும் தேவையாக இருக்கிறார். பட் திமுக அரசு இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் பயப்படாமல் சரியான முறையில் இந்த வழக்கோட விசாரணையை இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கு, இனிமேலும் நடத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவ்வளோ எளிதாக இந்த குற்றங்களை புரிந்தவர்கள் தப்பிக்க மாட்டார்கள்னு நினைக்கிறேன். சுவாமி சொன்னது ஹிஸ் ஒரு பிராமின் ஹெகமோனிக்கல் ஸ்டேட்மெண்ட்ன்றது, தட்ஸ் நோ டவுட். சார், அடுத்து பார்த்தோன்னா, இப்போ கடந்த சில தினங்களில் வந்து அந்த சசிகலா அவர்கள் வந்து பேச ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. அது லீக் செய்யப்படுதா இல்லைன்னா அது வெளியாகுதான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேச்சு என்னென்னா, அவங்க கிட்டத்தட்ட தினமுமே 50 பேர் வரைக்கும் அவங்க அமமுகவா அதிமுகவாங்கிற தகவல் இல்லை, ஆனால் அவங்க வந்து அந்த கட்சிகள் சார்ந்து அந்த நிர்வாகிகள் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து கடிதம் கொடுத்து வந்து, நீங்கள் தான் வரணும், எங்களுக்கு அந்த இரட்டைத்தலைமையில் விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து கட்சியை நடத்தணும்னு சொல்லி அந்த தொண்டர்கள்லாம் போய் நிர்பந்திக்கிற மாதிரியும், அவங்க வந்து அதன் காரணமாக தனக்கு வரக்கூடிய லெட்டர் அடிப்படையில் அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது சார். இதன் தொடர்ச்சியாக வந்து அவங்களோட அரசியல் வருகை வந்து எப்படி இருக்கும்? இந்த பாட்ஷா படத்தோட 100வது நாள் விழாவில்தான் நினைக்கிறேன், திரு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் மணிரத்னம் வீட்டில் அப்போ குண்டு வெடிச்சிருந்துச்சு, மணிரத்னம் வீட்டில். அப்போ அதை ஒட்டி வந்து அந்த நிகழ்ச்சி 100வது நாள் விழான்னு நினைக்கிறேன் நடந்தப்போ, ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி விட்டது அப்படின்ட்டு பேசினார். அதுக்கு பிறகு தான் ரஜினி மீது அதிமுகவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து விமர்சனங்களை தொடுத்தது. அதுக்கு பிறகு தான் ரஜினிகாந்த் அவர்கள் தமாக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது. அன்றைக்கு மூப்பனார் அவர்கள் ரஜினியை அழைத்தார். ரஜினி அதை வெளிப்படையாக பின்னாடி சொல்லியிருக்காரு, இன்றைக்கி அன்றைக்கி கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வேண்டான்னு மறுத்துட்டேன். அப்போ ரஜினி கெரியரோட பீக்கில் இருந்தார். அதற்கு பிறகு வந்து 2016 அல்லது 2017 வந்து ரஜினி வந்து, நான் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது காலம் கடந்து போயிடுச்சு. அவர் ரஜினிக்கு வந்து சந்தர்ப்பம் வந்து அவர் கதவை தட்டியது, அதிர்ஷ்ட தேவதை அவர் கதவை வந்து 90களில் தட்டினாள்.
அன்றைக்கு அவர் திறக்கிறதுக்கு மறுத்துட்டாரு. இவர் திறக்கும்போது அதிர்ஷ்ட தேவதை வாசலில் இல்லை. அது மாதிரி சசிகலா அவர்களுக்கு இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்திருந்தது. ஒரு அவங்க வந்த பெங்களூர்லேருந்து சென்னை திரும்பி வந்தப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு. நிறைய எதிர்பார்ப்போடு அதிமுகவினரே நிறைய எதிர்பார்ப்போடு சசிகலா அவர்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொன்னார். பட் கரெக்டாக க்ரூஷியல் நேரத்தில் வந்து சசிகலா அவர்கள் நான் வரல, ஒதுங்கி இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஆடியோ டேப்பில் இது மாதிரி ஒன்றும் வீடியோ டேப்பு வந்துச்சுன்னா கூட சசிகலா அந்த வாய்ப்பை இழந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்க அரசியல் இறங்கி இவங்க இனிமேல் என்ன சாதிக்க போகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சசிகலா மிஸ். இனிமேல் அதே போன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஒரு நெருக்கடின்னு வரும்போது நீங்கள் ஒதுங்கி போனால் உங்கள் தலைமை நான் எப்படி ஏற்றுக்கோன்ற கேள்வி இயல்பாக எல்லாருக்கிட்டையும் எழும். அதிமுக தொண்டனிடமும் இது எழும். இதை மீறி சசிகலா எப்படி கண்ட்ரோலை பில்டு பண்ண போகிறாங்கன்றதுலாம் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், நான் இன்றைக்கி ஒரு வலுவான தலைவர் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுக்காட்டியதன் மூலம் தமிழகத்துக்கு நிரூபித்து விட்டார். அந்த லீடர் அவரோட ஏரியாவான கொங்கு மண்டலத்தில் கணிசமான இடங்களில் ஜெயிக்க வைத்திருக்கிறார். அப்படின்போது அவர் எதுக்குங்க சசிகலாவோட தலைமை ஏற்றுக்கணும்? எடப்பாடி ஒன்று இன்னைக்கு நெருக்கடியான நிலைமையில் இல்லையே. ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி மீது ஊழல் புகார் வந்து அவர் கைது செய்து சிறைக்கிறதுக்கு போனால் அதுக்கப்புறம் அவர் மனமாற்றம் ஏற்படலாம். இன்னைய பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேனா எடப்பாடி தான். ஸோ சசிகலா ஓபிஎஸ்ஐ அடைத்து முக்குளத்தோர் வாக்கு வங்கி வச்சு ஒரு பிளவு, நம்ம ஏற்கனவே விவாதித்த மாதிரி ஒரு பிளவை நோக்கி போய் கொண்டிருக்குது அதிமுக. ஒரு பக்கம் கவுண்டர், ஒரு பக்கம் முக்குளத்தோர், இப்படி தான் அது போகும். அதனால் இந்த ஆடியோ டேப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம விவாதிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ என்னென்னா, மோடிக்கு வந்துட்டு எடப்பாடி அவர்களுடைய ஒரு தேவை இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சூழல் வந்து சசிகலாவை சேர்க்கக்கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதே நேரம் ஓபிஎஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு அமித்ஷா கிட்ட, சசிகலாவை எப்படியாவது கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து இரட்டை தலைமை அப்படிங்கிறது இரண்டு பேருக்குமே ஒரு தலைவலி தான். ஏன்னா முக்கிய பொறுப்புன்னு வரும்போது யாராவது ஒருத்தங்களை தான் சூஸ் பண்ணுவோம். எதிர்கட்சி தலைமை இப்போ ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த இடத்துல இரண்டு பேருக்கும் வந்து ஒரு பவர் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறதால ஓபிஎஸ் வந்து அந்த ஒற்றை தலைமையில் எப்படியாவது தன்னை நிலை நிறுத்திக்கணும், அதுக்காக வந்து சசிகலாவின் வந்து எப்படியாவது உள்ளே எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி அவர் செயல்படுவதா வந்து ஒரு திரைமறைவில் அவர் செயல்படுவதான ஒரு அதெல்லாம் அவர் செயல்படுவார், அவர் விரும்பவும் செய்வார், அதுக்கான முயற்சிகள் அவர் ஈடுபடுவார், அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அரசியல்வாதி, தன்னோட நிலைமையை வந்து கட்சியில் நிலை நிறுத்திக்கணும், அதுக்காக அவர் இந்த வேலைகள்லாம் ஈடுபடுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் எடப்பாடி எப்படி இதுக்கு ஒத்துப்பார்? உங்களுக்கு இன்றைக்கி அதிமுகவில் இன்றைக்கி முகம் தெரிஞ்ச லீடர்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஓபிஎஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி கொங்கு விஜயபாஸ்கர், இந்த மாதிரி ஓரளவுக்கு பிரபலமான ஆட்கள். அவர்கள் எல்லோருமே உறுதியாக வந்து அதிமுக ஒரு எடப்பாடி பின்னாடி நிற்கும்போது இவங்க எப்படி வந்து இதுக்கு ஏற்றுப்பாங்கன்ற, உங்களுக்கு இந்த கடந்த 4 ஆண்டுகளாகவே கட்சியில் நீர் பூத்த நெருப்பாக முக்குளத்தோர் வெர்சஸ் கவுண்டர்ஸ்ன்ற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து கூடுதலாக வந்து இன்னொன்று என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்வேஷனில் எம்பிசி ரிசர்வேஷனில் 10.5% உள்ளொதுக்கீடு அப்படின்ட்டு அதை ஒதுக்கி விட்டு அந்த அந்த எம்பிசி ரிசர்வேஷனை ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் முக்குளத்தோர் சமூகத்தில் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அவர்களும் வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ எடப்பாடி இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எடப்பாடி அந்த முயற்சியில் ஈடுபட மாட்டார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி அண்ட் இந்த கவுண்டர் இந்த வெஸ்டர்ன் பெல்ட்டு சசிகலா தலைமை ஒரு நாளும் ஏற்காது. அதனால் இது இவங்க இவர் ஓபிஎஸ் நினைக்கிற மாதிரி அத்தனை எளிதாக இது முடிந்து விடாது. இன்னொன்று, நீங்கள் பிஜேபி இதெல்லாம் பண்ணுதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து கடந்த 7 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல் முறையாக பிஜேபியை பேக்ஃபுட்டில் இருக்குது. இந்த கொரோனா பேண்டமிக் மிஸ்ஹேண்டிலிங் காரணமாக இன்றைக்கி பிஜேபியை அக்ரெசிவாக எதுவும் பண்ண முடியாமல் ஊபி தேர்தலில் ஜெயிப்பார்களா ஜெயிக்க மாட்டார்களா அடுத்த ஆண்டு நடைபெறக்கும் தேர்தல்ன்ற கேள்விகள் விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களே இப்படி பேக்ஃபுட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அக்ரெசிவாக தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் அவங்க பண்ணுவாங்களா, அதிமுக உடைக்க பண்ணுவாங்களா, அது அவங்களோட அல்டிமேட் கோல். தெர் இஸ் நோ டவுட். அதிமுகன்ற கட்சியை செங்கல் செங்கலாக பிரிச்சுட்டு அதனால் ஏற்படும் வெற்றிடத்தில் பிஜேபி தண்ணி நிரப்பிக்கொள்ள வேண்டும்ன்ற முயற்சி தான் இப்போ ஈடுபட்டுருக்குது. வேக்சினை வேஸ்ட் பண்ணுறாங்க, நிதி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்றதும். பட் பிஜேபி இஸ் நாட் அ ஃபேக்டர் அட் ஆல். அதனால் வந்து இவங்க இவங்க அதிமுக வந்து பலவீனமாக ஆக பிஜேபி வந்து அந்த இடத்துல தன்னை நிறுத்தி கொள்வதுக்கு முயற்சி செய்யும். பட் இந்த கொரோனா பேண்டமிக் அண்டு மோடியோட இமேஜை இன்றைக்கி டென்ட்டாக தொடங்கியிருக்கிறதன் காரணமாக இவங்க எவ்வளவு நாட்களில் இதை செய்ய போகிறாருங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் தே வில் ட்ரை டு டெஸ்ட்ராய் ஏடிஎம்கே, தட்ஸ் நோ டவுட். சரி, இப்போ பார்த்தோன்னா இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கப்பில் வந்து ஒரு ஊழல் புகார் வருதுன்னு சொல்லி கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கை விடுறாங்க. இப்போ வந்து கடந்த சில மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்டில் வந்து மாட்டியிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்
மணிகண்டன் அவர் மேல பார்த்தோன்னா ஒரு புகாரே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் வந்து கொடுத்துருக்காங்க, ஐந்து பிரிவுகளின் கீழ் வந்து எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து கட்சிக்குள்ள ஒரு பேச்சுக்கு கூட அவர் மேல ஒரு கண்டித்த ஒரு அறிக்கையோ இல்லைன்னா அவரையும் நீக்கணும். இப்போ ஊழல் புகாருமே நிரூபிக்கப்படலை இன்னும், ஆனால் நீக்கிட்டாங்க, இவங்களை நீக்கலை. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எப்படி சார் பார்க்கறது? இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி பார்க்குறதுன்னா தலைமை பலவீனமாக இருக்குன்றது தான் இது உணர்த்துது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு விமன் இஷ்யூ செக்ஷுவல் ஸ்கேண்டல் அப்படின்றது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் ரொம்ப டேமேஜிங்காக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு 500 கோடி ரூபாய் திருட்டிட்டான்றது கூட ஜனங்க 2-3 நாளில் கடந்து போயிடுவாங்க. பட்டு பெண் விவகாரங்களில் சிக்கனவங்களை வந்து மக்கள் அவ்வளவு எளிதாக மறக்க மாட்டார்கள். அது அப்படியே ஒரு பசுமையாக மக்கள் மனதில் நினைவு இருக்கும். அவர் பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த விஷயந்தான் உங்களோட நினைவுக்கு வரும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு, இவர் மீது வந்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பேச்சு கூட அதிமுக எழவில்லை என்றால் தலைமை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கின்றது நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு கட்சி அவர் மேலே வந்து புகார் இருந்துச்சுன்னா வெறும் அலிகேஷன் சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லலாம். பட் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஹீ கேன் பி அரெஸ்டட் அட் எனி டைம், அவர் அப்சகாண்டிங்கில் இருக்காருன்றதை தகவல் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தலைமையாக சுற்றி கொண்டிருக்கார், அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கலன்னா நீங்கள் எந்த மாதிரியான கட்சியை நடத்துறீங்க, உங்கள் தலைமை எத்தனை பலவீனமாக இருக்கின்றது அர்த்தம். ஏன்னா அவர் முகல்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க திரு மணிகண்டன் அவர்கள். அப்போ ஓபிஎஸ் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ எடப்பாடி அவரை மீறி அறிக்கை வெளியிட முடியாது, ஏன்னா இரட்டை தலைமை இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும். ஓபிஎஸ் ஒத்துக்க மாட்டார், இப்போ எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இதுதான் இன்றைய கட்சியின் இந்த நிலை. இதை வந்து சசிகலா போன்ற ஒரு நபர் வந்து இதை ஒன்றாக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களால முடியும், ஆனால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி மணிகண்டன் போன்ற ஒரு நபர்கள் மீது அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் மேலே எவ்வளோ வயலன்ஸ் நடந்திருக்குன்றதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது ஆண் பெண் உறவுன்றது வேறு, நீங்கள் வயது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கு உறவு இருக்குது, அதில் சிக்கல்கள் வரலாம். அதுக்காக நீங்கள் எதுக்கு இப்படி எதுக்கு அந்த பெண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஃபிசிக்கலாக காயமடைந்த இந்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளிவந்துருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஒரு மோசமான குற்றத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கிறாருன்னா அப்போது வந்து நிலோஃபர் கபில் செய்த அந்த ஊழலை விட அமைச்சர் மணிகண்டன் வந்து ஒரு பெண்ணுக்கு இழைத்த கொடுமை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா? ஸோ அதிமுக எந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்றது இந்த மணிகண்டன் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் தயங்குவதே உணர்த்துது அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ வந்து 7 ஆண்டுகளை வந்து பிரதமர் மோடியின் அந்த மத்திய அரசு ஆட்சி வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியாவே வந்துட்டு கொரோனாவில் வந்து உறவினர்கள் இழந்து வந்து மக்கள் வந்து அப்படி தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அமித்ஷா வந்து ட்வீட் போட்டு மோடியுடைய அந்த ஒரு திறமையை வந்து அப்படியே வந்து பாராட்டுறாரு. இதை வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா இவர்கள் மனசாட்சி இல்லாத குரூரமானவர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். வேறு ஒன்றும் இதில் வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2014 ஆட்சியில் பணங்களை புதைத்தார்கள், 2019 ஆட்சியில் பிணங்களை புதைக்கிறார்கள். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுதானே தெரியும். ஒரு ஆட்சி வந்து நல்லா நடக்குது அப்படின்றதுக்கான அளவுகோல் ஒரு 5-6 அளவுகோலை நீங்கள் சொல்லலாம். தொழில், பொருளாதாரம், மக்களோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி, இது போட்ட ஒரு 5-6 ஃபேக்டர்ஸை வச்சு தான் நீங்கள் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேக்டரில் வந்து இந்த மோடி அரசு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டருமே ஜீரோ. நேற்று வந்து பொருளாதார அந்த புள்ளியியல் துறை வந்து பொருளாதார ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நம்மளோட வளர்ச்சி விகிதம் -7.3. இங்கே எப்படி ஒப்பிடுவீங்க? 2010 or 2013 தான் இந்தியா வந்து தன்னோட வரலாற்றிலேயே மிக அதிகமான வளர்ச்சியான 10.2% என்னமோ பெற்றுச்சு. இன்னைக்கு -7. 40 ஆண்டு காலம் இல்லாத ஒரு 1977 பிறகு முதல் முறையாக மைனஸ்ல நெகட்டிவ்ல இந்தியாவோட பொருளாதாரம் போனது இதுதான் முதல் முறை 70களுக்கு பிறகு. இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு உலக செய்தி நிறுவனங்கள் அத்தனையும் ஊப்பிலையும் மற்ற இடங்களையும் பிணங்கள் ஆடுகளில் மிதப்பதையும் ஆற்று கரைகளில் வந்து ஒரு புடவை போட்டு அந்த பிணங்களை புதைத்து வைப்பதையும் உலகம் பூராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. யாராவது நீ யாருக்கிட்ட பேசுனீங்கனாலும் அவங்களோட உறவினரோ இல்லை நண்பரோ இறந்துருப்பாங்க, நண்பரோ இல்லை ஒரு நண்பரோட பெற்றோரையோ யாரோ ஒருத்தர் கொரோனாவில் பறி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு வாரமாக நிலைமை கொஞ்சம் ஒரு 4-5 நாட்களாக சீராக இருக்குது. இதுக்கு முன்னாடியில் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பெட் இல்லை. ஒரு பெட் இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் வந்து வந்திருக்கிற பேஷண்ட்டில் யாருக்கு என்ன வயசு, யாருக்கு இந்த பெட்டை கொடுக்கலாம், யார் உயிர் பழப்பாங்கன்ற மாதிரி ஆலோசிக்கிற நிலைமைக்கு தான் இருந்துச்சு. இங்கே எப்படின்னா வடநாட்டில் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா பூரா பிணங்கள் பொத்து பொத்துன்னு செத்து விழுந்துக்கிட்டு இருக்குது. ஜனவரியில் போய் டாவோஸில் போய் நாங்கள் இவ்வளோ உலகத்துக்கே கொரோனாவை எப்படி ஒழிக்கிறதுன்னு இந்தியா வழிகாட்டுச்சு, நாங்கள் வந்து இவ்வளோ தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்திருக்கணும் பெருமைப்படுத்தி கொண்ட பிரதமர் இன்னைக்கு வேக்சின் பிளாக்ல விற்குது. இன்னைக்கு நம்மளோட வரிப்பணத்திலேருந்து உருவாக்கின ஒரு வேக்சினை வந்து அரசு நிறுவனங்கள் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா ராடிசன் ப்ளூ ஹோட்டலில்
3000 ரூபா வேக்சின் ப்ளஸ் பேக்கேஜ், வேக்சின் பேக்கேஜ் அதுக்கு பேர் 2999. இங்கே போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஃப்ரீ. இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் நட்சத்திர விடுதிகளில் வேக்சின் பேக்கேஜ்னு போட்டு வித்துட்ருக்காங்க. எக்கனமி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த கோவிட், இந்த கொரோனா செகண்ட் வேவ் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ரெண்டு சிக்கல். ஒன்று, தேர்ட் வேவ் வருமா வராதுன்னு தெரியாது. ஏன்னா உலகத்தில் சில நாடுகளில் தேர்ட் வேவ் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கோவிட் சுத்தமாக தான் இந்த இந்தியாவிலேருந்து ஒழிஞ்சிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டு நிறுத்துவீங்க? இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நடுத்தர வர்க்கத்தினர், மிடில் இன்கம் குரூப்னு சொல்கிறாங்களே, அந்த மிடில் இன்கம் குரூப்போட மொத்த எண்ணிக்கை மூன்றில் ஒரு பங்காக குறைந்து விட்டது. அப்போ நடுத்தர வர்க்கத்தினர் ஏழை இதுக்கு பிலோ பாவர்ட்டி லைன் போகிறாங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைனில் ஏற்கனவே இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? கூடுதலாக 29 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே போய்விட்டார்கள். அதாவது ஒரு நாளைக்கு $2, 150 ரூபாய்க்கு கீழே ஒரு நாள் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. உலகில் மொத்தமாக வறுமை கோட்டில் உள்ள நாடுகளோட தரவரிசை பட்டியலில் இந்தியா 127வது, 189 நாடுகளில் இந்தியா 127க்கு போயிடுச்சு. மிக மிக ஏழ்மையான, நம்மை விட மிக மிக பின்தங்கிய ஒரு மதவாத நாடான பங்களாதேஷ் நம்மை விட பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர்ந்து உள்ளது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 துளியாவது மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தால் இந்நேரம் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இதை எதையுமே செய்யாமல் 7 ஆண்டு நிறைவுன வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடுறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு குரூர மனம் படைத்த சைக்கோபாத் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன்னோட நாட்டு மக்கள் இந்த மாதிரி இறக்குறாங்க, உலகம் பூரா நீங்கள் தட்டேந்திட்டு வேக்சின் வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க, நாடுகள் கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் எந்த சீனாவை எதிரின்னு சொன்னீங்களோ நீங்கள் அவன் வேக்சின் கொடுத்துட்ருக்கலாம். சீனா வந்து இன்னும் சரி, வெளியுறவுத்துறை கொள்கை விட்டுட்டேன், சரி வெளியுறவு கொள்கையில் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா சீனா வந்து நம்மளோட ஏரியாவில் 100 கிலோமீட்டர்கள் ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்காங்க. எந்த இடத்துல நீங்கள் வெற்றி? இந்தியாவில் மத ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி மக்களை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மத ரீதியாக சண்டை போட்டுக்கொள்ள செய்ததை விட இவர்கள் இந்த 7 ஆண்டுகளில் செய்த சாதனைன்னு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. நீங்கள் 7 ஆண்டுகள் கழித்து இத்தனை பிணங்கள் விழுவதை பார்த்தோன்னு நீங்கள் வெக்கப்படணும். ஆனால் அவங்க கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார், இப்போ பார்த்தோன்னா இந்த சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்க. எப்படியாவது வந்து ஒரு அந்த கருத்துரிமையை வந்துட்டு எப்படியாவது அடியோடு அழிச்சிடணும், யாருமே வந்து தங்களை எதிர்த்து ஒரு ட்வீட் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர வந்து ஒரு தீர்மானம் எடுத்துட்டு செயல்படுறாங்க. இது வந்து எப்படி செய்யணும்? இப்போ வாட்ஸ்அப், ட்விட்டர் அவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் நிறுவனங்களுக்குலாம். இது எப்படி சார், இதோடைய இது எப்படி இருக்கும் சார் முடிவு? இது என்னென்னா இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நடத்தும் சமூக வலைத்தள நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா லாபம். அவங்க வந்து ஒரு இருமுனை கத்தி மேலே அவங்க நடக்கிற மாதிரியான, அவங்க கத்தி மேலே நடக்கிற மாதிரி அவங்களோட சூழல். அரசு சொல்கிறத கேட்கலன்னா அவங்க தொழில் நடத்த முடியாது. ஏன்னா அவங்க ட்விட்டரை இந்தியாவில் பிளாக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராக்ஸி போட்டு வேறு இதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னொன்று, உங்களுக்கு கன்சிடரபிள் ஃபாலோவர்ஸ் இழந்துருவாங்க, யூசர்ஸ் இழந்துருவாங்க ட்விட்டர். நீங்கள் இல்லை நான் வந்து அரசாங்கம் சொல்கிறத கேட்குறேன்ட்டு அவங்க சொன்னான்னா மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கை இழந்துருவாங்க. இன்றைக்கி என்னோடய டேட்டாவை வந்து நீ அரசாங்கத்தில் எடுத்து கொடுக்கலன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பலரும் வாட்ஸ்அப் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. என்னோடய டேட்டாவுக்கு பாதுகாப்பு இல்லை, இது அரசுக்கிட்ட போகும் அப்படின்றது வந்து ஒரு யூசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இமீடியட்டாக சுவிட்ச் ஓவர் பண்ணி டெலிகிராம் சிக்னல்னு மாற்று செயலிகளை நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இதை பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த சோஷியல் மீடியாவால் பிஜேபின்ற ஒரு 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 மாய பிம்பம் வளர்ந்துச்சோ அதே மாயபிம்பம் அதே சோஷியல் மீடியாவால் அந்த மாயபிம்பம் இன்று உடைய தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கி வந்து ஜுடிஷியரி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா, வீட்டில் இருக்கிற ஒரு 2 பேர் கொரோனாவில் செத்து போயிட்டாங்க, கவர்மெண்ட் கவனிக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட் என்ன மரியாதை? ஸோ இன்றைக்கி இவங்க மீது கடுமையான விமர்சனங்கள் வந்து எழத் தொடங்கியிருக்கின்றன. இவங்க வந்து ட்ரால்ஸ் மற்றும் பாட்ஸ் எல்லாம் வச்சு இவர்கள் சோஷியல் மீடியாவை மெனிப்புலேட் பண்ணதெல்லாம் இவர்களால் முன்ன போல் பண்ண முடியல. அண்டு முக்கியமான பிரமுகர்கள், சமூகத்தில் பலராலும் கவனிக்கப்படக்கூடியவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை ட்விட்டர்களில் பதிவு செய்கிறாங்க. இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட்லேயோ, நியூயார்க் டைம்ஸ்லேயோ, வால்ஸ்ட்ரீட் ஜெர்னல்லையோ, இல்லை ஆஸ்திரேலியன் போஸ்ட்லேயோ வந்திருக்கக்கூடிய எந்த விதமான இந்தியாவுக்கு எதிரான செய்தியாக இருந்தாலும் ஒரு நொடியில் ட்விட்டரில் பல லட்சக்கணக்கானவரை சென்று ஒரு நொடியில் சேர்கிறது. ஸோ எந்த ட்விட்டரால் இவர்கள் பொய்யை பேசி வளர்ந்தார்களோ அதே ட்விட்டர் இன்றைக்கி இவர்களுக்கு ஆபத்தாக அந்த கத்தி இவர்களை நோக்கி தாக்க தொடங்கியதும் நீங்கள் எங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேஸ்புக் அண்டு வாட்ஸ்அப் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா ட்விட்டர் மேலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம்.
பட் இதையெல்லாம் தாண்டியும் நீங்கள் ட்விட்டரையோ ஃபேஸ்புக்கையோ முடக்கிறதுனால வந்து மோடி அரசுக்கு நன்மதிப்பு வந்துடுமா இல்லை இவர்கள் மீதி இருக்கும் குறைகள் காணாமல் போயிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் என்ன தான் போட்டு நீங்கள் வந்து ஒரு சோத்தில் வந்து பழாப்பழத்தை ஒழிக்க முடியுமாம்மா ஒரு சோத்தில், அதை இவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, அதை வெற்றி பெறுது. ட்விட்டரு வாட்ஸ்அப் அண்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இவங்கெல்லாம் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளால் சென்றாலும் கூட மக்கள் இதை நிராகரிச்சுட்டு வேறு எப்போ நோக்கி போயிடுவாங்க, அது இந்த டெக்னாலஜி நிறுவனங்களுக்கும் தெரியும். அதனால தான் இவங்க மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு வந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.